சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் திலக். இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். கொரோனா காலத்திலிருந்து சேலத்தில் வீட்டிலிருந்தபடியே வேலை பார்த்து வந்தார் திலக். அவரது தந்தை தான் சிவராமன், தாய் தான் வசந்தா, மனைவி மகேஸ்வரி மற்றும் 6 வயதில் பிறவியிலிருந்தே பேச முடியாத குழந்தையான சாய் கிரிஷாந்த் ஆகியோருடன் வசித்து வந்தார். ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாகவும் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் திலக்கின் ஒரே மகன் பிறவியிலிருந்தே வாய்ப்பேச முடியாமல் இருந்ததால் மிகுந்த மன அழுத்தத்தில் திலக் குடும்பத்தினர் இருந்துள்ளனர். தொடர்ச்சியாக பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை மற்றும் கோவிலுக்கும் சென்று குழந்தைக்கு பேச வேண்டும் என பிரார்த்தனை நடத்தி வந்துள்ளனர். இதே போன்று நேற்று இரவு திலக் கோவிலுக்கு சென்று வந்ததாக கூறி வீட்டிலிருந்த தந்தை, தாய், மனைவி மற்றும் குழந்தைக்கு பிரசாதம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பிரசாதத்தில் திலக் விஷம் வைத்து கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் பிரசாதம் சாப்பிட்டு திலக்கின் தந்தையான சிவராமன், மனைவியான மகேஸ்வரி மற்றும் மகனான சாய் கிரிஷாந்த் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். திலக்கின் தாயான வசந்தா மட்டுமே மயக்க நிலையில் இருந்துள்ளார். மேலும் நேற்று காலை பெங்களூருவில் பணியாற்றி வந்த திலக்கின் அண்ணன் வீட்டுக்கு பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாரும் எடுக்காததால் சந்தேகம் அடைந்தும் உள்ளார். உடனடியாக சேலத்தில் உள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு வீட்டிற்கு சென்று பார்க்க சொல்லியும் இருக்கிறார். உடனடியாக திலக்கின் வீட்டிற்கு வந்த உறவினர்கள் பலமுறை கதவை தட்டியும் பார்த்துள்ளனர். யாரும் வராததால் உடனடியாக கண்ணங்குறிச்சி காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தும் உள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் கதவிற்கு அருகில் இருந்த கண்ணாடியை உடைத்து கதவை திறந்துள்ளனர். அப்போது திலக்கின் தாயான வசந்தா மயக்கமான நிலையில் தவழ்ந்தபடியே வந்துள்ளார். திலக்கின் தந்தையான சிவராமன் அவரது அறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். மேல் மாடியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபோது திலக் தூக்கில் தொங்கியபடியும் அவரது மனைவி மற்றும் மனைவியான மகேஸ்வரி மற்றும் மகனான சாய் கிரிஷாந்த் உயிரிழந்த நிலையில் கீழேயும் கிடந்துள்ளனர். மேலும் உயிருடன் இருந்த திலக்கின் தாயான வசந்தாவை உடனே மீட்டு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்துள்ளனர். திலக்கின் அறையில் சோதனை நடத்திய காவல்துறையினர் தற்கொலை கடிதத்தை கைப்பற்றியும் உள்ளனர். அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் பெருமளவில் பணத்தை இருந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது. அதனை கைப்பற்றிய கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவமானது சேலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. மன உளைச்சலோ தற்கொலை எண்ணமோ மேலிடும்போது உரிய ஆலோசனை பெற்றால் புதிய வாழ்க்கை அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சேவையாற்றி வருகிறார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு இலவசமாக ஆலோசனை பெறலாம்.